எந்த விதமான செயற்கை ரசாயனங்களும் சேர்க்காத 100% சுத்தமான உடம்புக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாத ஒரு அருமையான பானம் தான் இளநீர். இளநீரை வெறும் வயிற்றுல குடிச்சாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலரும், வெறும் வயிற்றுல குடிச்சா வயிற்றுல சுரக்கிற அமிலங்களோட கலந்து வயிற்றுல புண்ணு வரும் அப்படின்னு ஒரு சிலரும் சொல்றாங்க. இதுல எது உண்மை? இளநீர்ல உள்ள கனிமங்கள் அப்புறம் அதுல இருக்கிற உப்பு இதோட சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புல முழுமையா இறங்கணும்னா அதை வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். மழைக்காலம், பனிக்காலம் இத மாதிரி சமயங்கள்ல வேணா அதிகாலையில குடிக்கிறத தவிர்க்கலாம். ஆஸ்துமா, சளி தொந்தரவு இதெல்லாம் இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது. எதெல்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்னா, அதிக காரமான உணவு, உடலுக்கு சூட்டை கொடுக்கக்கூடிய உணவு, பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு இதெல்லாம் தான் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. இளநீர் பாத்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, பித்தத்தை இது தணிக்கும். அதனால வெறும் வயிற்றுல குடிச்சா எந்த பாதிப்பும் இல்லை. 3 குழந்தைகளேந்து யார் வேணாலும் இளநீர் குடிக்கலாம். பொதுவா சாப்பாட்டுக்கு முன்னாடி இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு, அதனால சிறுநீரக பாதிப்பு அடைஞ்சவங்க இளநீரை குடிக்க கூடாது. அதே மாதிரி சக்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்க அதிக அளவுல இளநீரை குடிக்க கூடாது. 1 இளநீர்ல 600 mg பொட்டாசியம், 230 mg சோடியம், 60 mg மேக்னீசியம், 38 mg கால்சியம், 48 mg பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்ல, வைட்டமின் ஏ, பி, சி, கே இதெல்லாமும் இருக்கு. இதோட பயன் தான் என்ன? கோடை காலங்கள்ல பாத்தீங்கன்னா பல பேருக்கு முகப்பருக்கள் அதிகமா வரும். இப்படிப்பட்டவங்க இளநீர் குடிச்சாங்கன்னா அந்த பரு வர்றது தடைபடும். அப்படியே பரு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இளநீரை அப்படியே அந்த பரு உள்ள பகுதியில தடவிட்டு வந்தாலே போதும், சீக்கிரம் அது மறைஞ்சிடும். சரும பாதிப்புகளை இது தடுக்கும். கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமா உடம்புல நீர் வறட்சி ஏற்படும், அதை இந்த இளநீர் தடுக்குது. அல்சர் பாதிப்பு உள்ளவங்களுக்கு அருமையான மருந்து எதுன்னா இந்த இளநீர் தான். இளநீரை கோடை காலத்துல நீங்க குடிக்கிறதுனால உடல் சூடு கட்டுப்படும், மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. வயித்துல புண்ணு இருக்கிறவங்க, வாயில புண்ணு இருக்கிறவங்க இதை குடிச்சாங்கன்னா அந்த புண்ணு சீக்கிரமா குணமாகும். உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தை மட்டும் வச்சுட்டு அதிகப்படியான உஷ்ணத்தை இது தணிச்சிடும். அதனால கோடை காலத்துல உடம்பு சூடு காரணமா ஏற்படுற வயிற்று கோளாறுகளை இந்த இளநீர் வராம பாதுகாக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்துற பண்பு இந்த இளநீருக்கு இருக்கு. இந்த மது பழக்கம் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்லீரல் அதிகமா பாதிப்படைஞ்சிடும். அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து இளநீர் சாப்பிட்டாங்கன்னா அந்த கல்லீரல் பாதிப்புல இருந்து விடுபடலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிலக்கு சமயங்கள்ல அடி வயிற்றுல வலி இருக்கும். இப்படிப்பட்டவங்க இளநீர் குடிச்சாங்கன்னா அந்த வலி குறையும். பேதி, சீத பேதி, ரத்த பேதி இத மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது உடனே இளநீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் அசதி, மயக்கம் இதெல்லாம் வராது. சிறுநீரக கல்லு, சத அடைப்பு, சிறுநீர் குழாய் பாதிப்பு இத மாதிரியான பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதுக்கு முதல் மருந்து எதுனா இளநீர் தான். டைஃபாய்டு, மலேரியா, மஞ்சள் காமால, அம்மை நோய் இதெல்லாம் கோடை காலங்கள்ல அதிகமா பரவும். இந்த மாதிரி சமயங்கள்ல இளநீரை தாராளமா குடிக்கணும். ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை நடந்துருச்சுன்னா புண்ணு சீக்கிரமா ஆறணும்னு வச்சுங்களேன், இந்த இளநீரை குடிச்சிட்டு வந்தாலே போதும். இளநீர்ல சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால எலும்புகளோட வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. இளநீர்ல கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சீங்கன்னு வச்சுங்க, தாது விருத்தியாகி ஆண்மை சக்தி அதிகமாகும். உடல் சூடு அதிகமாகறதுனால உடம்புல உள்ள நீர் சுண்டி போய் சிறுநீர் கழிக்க சில பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க. இல்லைன்னா சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப எரிச்சல் இருக்கும். சிறுநீர் தொற்று நோய்களும் அதிகமா பரவும். இவங்கெல்லாம் இளநீரை குடிச்சாங்கன்னா போதும், சிறுநீர் தாராளமா பிரியும். குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் இது உதவுது. வயசானவங்களுக்கு ஏற்படுற சோர்வை இளநீர்ல உள்ள இனிப்புத்தன்மை நீக்குது. நிறைய மருந்து மாத்திரைகள் சில பேர் சாப்பிட்டு வருவாங்க, அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால உடல் சூடு அதிகமாயிடும். அந்த உடல் சூடு குறையறதுக்கும் மருந்து நல்லா வேலை செய்யறதுக்கும் இளநீரை குடிச்சிட்டு வந்தாலே போதும். இளநீர் நல்லா இலசா இருந்ததுன்னா இனிப்பு சுவை அதிகமா இருக்கும், முத்துநதா இருந்ததுன்னா இனிப்பு சுவை குறைவா இருக்கும். இதுக்கு காரணம் அதுல இருக்கிற சுக்ரோசின் அளவு தான். இளநீரை குடிக்கிறது மட்டும் பத்தாது, அதுல உள்ள தேங்காய் பகுதியில பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகமா இருக்கு, அதனால அதிக சேர்த்து சாப்பிடுறது நல்லது. ரத்த அழுத்தத்தை இளநீர் குறைக்கும். ரத்த அழுத்தம் குறைவா இருக்கிறவங்க இதை அதிக அளவுல குடிக்க கூடாது. 1 இளநீர்ல 46 இருக்கு, ஆனா அது ஃப்ரெஷ்ஷான இளநீரா இருக்கணும். பாட்டில அடைக்கப்பட்ட இளநீர்ல இத மாதிரி 2 கலோரிகள் இருக்கும். அதனால அதை வாங்கி குடிச்சீங்கன்னா உங்களோட உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இளநீரை வெட்டின உடனே குடிச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கிறதுனால எந்த பலனுமே இல்லை, ஏன்னா அதுல எந்த சத்தும் இருக்காது. அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் முழுமையா கிடைக்கணும்னா அதை வெட்டின உடனே குடிச்சாதான் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற
வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.